ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு ஆலி மீனவன் நம்ம இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கரை வலை வலிக்கிறது எப்படின்னும் அதில் என்ன மீன் வருதுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா கடைசியில் எப்படி அந்த மீனை ஏலம் விழிப்பாங்க அப்படிலாமே இந்த வீடியோவில் காட்டுறேன் நிறைய யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா கடல் ஆழ்கடலில் போய் எப்படி மீன் பிடிக்கிறாங்க அந்த மாதிரி தான் பார்த்துருப்பாங்க ஆனால் வலை வீடியோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நிறைய சேனல் போட்டிருக்க மாட்டாங்க அதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆழ்கடலில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மீனவர்கள் மேக்சிமம் போவாங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மீனவர்கள் தான் மீன் பிடிக்க போவாங்க ஆனால் இந்த கரைவலையை பொறுத்தவரை எப்படின்னா கிட்டத்தட்ட நூறுலேருந்து நூற்றம்பது வரைக்கும் வலையோட சைஸ் பொறுத்து ஆட்கள் நிறைய தேவைப்படுவாங்க இந்த வலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து இந்த வலை இருக்கும் அப்படியே கடலை சுற்றி அப்படியே போடுவாங்க போட்டுட்டு ரெண்டு பக்கமும் ஆட்கள் நின்று அதை வலிப்பாங்க அப்படி தான் இந்த வலையை எடுக்க முடியும் இந்த வலையில் பார்த்திங்கன்னா அதிகமாக சாலை மீன் சின்ன வகை மீன்கள் தான் அதிகமாக கிடைக்கும் அது இல்லாமல் இவங்க எப்படி மீன் பிடிப்பாங்க அப்படின்னா மீன் வந்து கரை பக்கம் வரும்போது மேலே அதிகமாக துள்ளிக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து தான் அதை சுற்றி வலையை போட்டு அப்படி பிடிப்பாங்க அந்த மாதிரி பிடிக்கும்போது நிறைய மீன்கள் இவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கும் இந்த வகை வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து வயசானவங்க தான் அதிகமாக போவாங்க எதுக்குன்னா அவங்க கடலுக்கு மேலே போய் தொழில் செய்ய முடியாத நிலைமை வரும்போது அவங்களுக்கு இங்கே இங்கே போய் ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் வேலை பார்ப்பாங்க இந்த வேலை எப்படின்னா இப்போது வந்து ரெண்டு பக்கத்துலேயும் இழுத்துகிட்டே இருப்பாங்க அது பகுதியில் கிட்ட வந்ததுமே தண்ணிக்குள்ளே மூணு பேர் போய் தண்ணி அடிப்பாங்க போட்டு எதுக்குன்னா மீன்கள் எதுவுமே வலையை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை போட்டு அடிப்பாங்க அப்போ தான் மீன்கள் பயந்து வலைக்குள்ளேயே மறுபடியும் அப்படியே இருக்கும் அதுக்காக தான் இப்படி வலிப்பாங்க அவங்களுக்கு வீடியில் பார்த்தா தெரியும் தண்ணிக்குள்ளே மூணு பேர் கிடக்கிறது உங்களுக்கு தெரியும் அவங்க தண்ணிக்குள்ளே போய் தண்ணியை அடிச்சு அடிச்சுட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக இந்த வலையை வந்து பார்த்திங்கன்னா இந்த வலை வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் வலிக்க முடியாது வலிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி வில தான் இஞ்சி பை இஞ்சாக தான் வலிக்க முடியும் ஏன்னா கடலில் அடிக்கும் போது தான் இந்த வலை கொஞ்சம் வெளியே வரும் கடல் உள்வாங்கும் போது வலையும் சேர்ந்ததுக்கு கூட போகிறதுனால ரொம்ப ஹார்டாக இருக்கும் வலை வலிக்கிறதுக்கு நம்ம நார்மலாக கடலுக்கு மேலே இருக்க எல்லாமே கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சீக்கிரமாக வலிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதிக ஆட்கள் தேவைப்படுவாங்க இப்போ ஒரு சில பேர் ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் வலிப்பாங்க அதுக்கப்புறமா டயர்டாகிருவாங்க அதே இது ஒரு ஐம்பது பேர் இருந்தாங்கன்னா பத்து பேர் டயர்ட் ஆனாலும் மீதி இருக்க நாற்பது பேர் வலிச்சுட்டே இருப்பாங்க இந்த வலையில் வர மீன்களை எப்படி மீன்களை விற்றதுக்கப்புறம் அப்புறம் எப்படி தொழிலாளிக்கு பங்கு கொடுப்பாங்க அப்படின்னா வலைக்கு வந்து வலைக்கு வந்து ஒரு முதலாளி இருப்பார் அவரோட வலை தான் அப்புறம் வள்ளம் வள்ளம் இருக்குல்ல நா படகு அதுக்கு வந்து ஒருத்தர் இருப்பார் ஒரு சில பேர் ரெண்டுக்குமே ஒரே முதலாளி இருப்பாங்க இல்லைன்னா ரெண்டு முதலாளிங்க இருப்பாங்க இப்போ ஆக்சுவலாக அதுக்கு இவங்க எப்படி எடுப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு நாட்டுப்படகுக்கு ஒரு பங்கு எடுப்பாங்க அதுக்கப்புறம் வலைக்கு ஒரு பங்கு எடுப்பாங்க அதுக்கு அந்த ரெண்டுக்கும் பங்கு எடுத்ததுக்கு அப்புறமா தான் அதுக்கு போயிருக்க வலை வலிக்க போன மீனவர்களுக்கு பங்கு கொடுப்பாங்க நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பாதி வலை வந்ததுக்கு அப்புறமா தான் போனேன் நான் வேற ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் அப்போ தான் இந்த இதை பார்த்தேன் சரி இதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன் நான் போகும்போது வலை கிட்டத்தட்ட ஒரு மேலே வர அளவுக்கு வந்துருச்சு இதுதான் ஃபஸ்ட்டு வந்து வலையோட அந்த எல்லோ பகுதி எல்லோ ரோப்பெல்லாம் பார்த்தீங்களா அப்படி இருக்கும் அதை வலிச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோப் இருக்கும் நல்ல கொஞ்சம் பெரிய சைஸ் ரோப் ஒன்று இருக்கும் அதை வலிப்பாங்க அதை வலித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ரோப்பாக ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஒரு இது வரும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்க வலையாக வரும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து சின்ன மீன் வெளியே போக முடியாத அளவுக்கு எந்த சின்ன வகை மீனாக இருந்தாலும் வெளியே போக முடியாத அளவுக்கு ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோல்குள்ளே தான் ஃபுல்லாகவே மீன் மாட்டியிருக்கும் இப்போ வந்து வலை வந்து ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வலிச்சுட்டு இருந்த வலையை இப்போ மொத்தமாக எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக வலிப்பாங்க அப்படி வலிக்கும்போது மீன் வெளியே போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் மொத்தமாக சேர்ந்து வலிப்பாங்க வலை வலிக்கும் போது ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க அந்த சவுண்டை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரீவியஸில் அந்த சவுண்டு வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ நம்ம வலை வலிக்கும் போது அந்த மாதிரி சவுண்டு கொடுத்தாங்க சவுண்டு கொடுத்தாங்கன்னா மொத்த பேரும் அதே மாதிரி சவுண்டு கொடுத்து வலையை வலிப்பாங்க அப்போ கொஞ்சம் வலை இன்னும் அவங்களுக்கு உடம்பில் வெயிட்டு தெரியாமல் வலை ரொம்ப ஸ்பீடாகவே வரும் அதுக்காக தான் அந்த மாதிரி சவுண்டு கொடுப்பாங்க அது வந்து கடப்புற பகுதி இந்த மாதிரி கடலோர பகுதிகள் எல்லாருமே இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வேட்ஸு வலை வலிக்கும்போதாக இருக்கட்டும் இல்லைனா நாட்டுப்பட கரையில் ஏற்றும்போதாக இருக்கட்டும் அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இப்போது மேக்ஸிமம் வந்து கடப் கடப்புற பகுதி எல்லாமே கிறிஸ்டின்ஸாக இருக்கும்போது அவங்க வந்து இப்போ காணிக்க மாதா வேண்டிக்கு தாயே அப்புறம் அம்மாடி அம்மா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்போ அப்படி அப்படி யூஸ் பண்ணி அவங்க வலிக்கும் போது வலை வந்து இன்னும் வரும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் அப்படி வலிப்பாங்க நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு சின்ன வலை இருக்கும் அதில் தான் மீன்லாம் வெளியே போக முடியாத அளவுக்கு ஒரு சின்ன வலை பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த வலை அந்த வலையை பார்த்தா அவங்களுக்கே தெரியும் சின்ன மைன்யூட் ஹோல்ஸ் தான் அதில் இருக்கும் எதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வெளியே போகிற அளவுக்கு தான் ஹோல்ஸே இருக்கும் எந்த மீனுமே அதுலேருந்து சீக்கிரமாக தப்பிச்சா தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு அந்த ஹோல்ஸ் இருக்கும் நம்ம அன்னைக்கு போன அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே கிட்டத்தட்ட ஒரு வலையில் எப்படியும் ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துக்கு மீன் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் நம்ம போன அன்னைக்கு அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு செவன் தௌசண்ட்க்கு மட்டும்தான் மீனே கிடச்சிச்சு அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக மீன் இருந்துச்சு அதுவும் அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் இருந்தாலும் அவங்க வந்து மனம் தளராமல் நெக்ஸ்ட்டு வந்து இப்படி தான் இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு வலை போட்டாங்க என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியலை இது என்ன மீன் பார்த்திங்கன்னா நெம்மீன் நெம்மீன் சொல்லுவாங்க சென்னை அந்த மாதிரி சைடில் எல்லாமே வஞ்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில் நெம்மின்னு சொல்லுவாங்க இந்த மீன் அதிகமாக இந்த வலையில் வராது இப்போ ஃபஸ்ட் டைம் தான் நானே இப்போ தான் பார்க்குறேன் இந்த மீன் இந்த வலையில் வராது இந்த மீன்லாம் எப்படின்னா கரையோ கரை பகுதியில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே வலைக்குள்ளே வந்த மீனாக தான் இருக்கும் அவங்களுக்கு இந்த மீன் மட்டுமே ஒரு ஏழு மீன் கிடச்சிச்சு இந்த மீன் கிடச்சதுனால தான் அவங்களுக்கு அன்றைக்கி ஏழாயிரம் ரூபா போகிறது காரணமே இந்த ஏழு மீன்கள் தான் வீடியோட கடைசி பகுதியில் வந்து இந்த மீன்லாம் எப்படி ஏலம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டும் காமிச்சிருக்கேன் அதையும் பாருங்கள் இதுவே இந்த வெள்ளை அதிகமாக மீன் கிடச்சிட்டுன்னா வியாபாரிகள் வந்து மீனை எடுப்பாங்க இதில் வந்து வில மீன் கம்மியாக இருக்கிறதுனால வலையோட சொந்தக்காரரே ஏலம் கூப்பிடுவார் ஏலம் கூப்பிட்டு அது வந்து அதிகமாக தலைச்சு மடு பெண்கள் தான் இப்போது கன்னியாகுமரியிலலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக லேடிஸ் வந்து மீன் விற்கிறதுக்கு இங்கேருந்து மீனை வாங்கி அதை வந்து நகர்ப்புறங்களில் கொண்டு போய் விற்பாங்க அதுக்காக அவங்க தான் அதிகமாக வந்து மீன் வாங்குவாங்க நான் இதுவரை மீன் ஏழம் எப்படி எடு எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக மீன் எப்படி ஏழம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ கேட்டிருந்தேன் நான் யூடியூப் கம்யூனிட்டியில் ஒரு போல் போட்டிருந்தேன் ஒக்கி வச் ஒக்கி சைக்ளோன் வச்சு ஒரு வ்ளாக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எண்பத்தஞ்சு பேர் நீ பண்ண நண்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தஞ்சு பேர் ஓட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே தேங்க் யூ உங்களுக்காகவே கண்டிப்பாக நான் அந்த விளாக் போடுறேன் சரி அப்புறமா இந்த வீடியோக்குள்ளே வருவோம் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மீன்கள் மாட்டியிருக்கிறது வந்து வலைக்கு அடிப்பக்கத்தில் தான் இருக்கும் அதனால் வலையை மொத்தமாக எல்லா பக்கத்துலேருந்து பிரித்து எடுப்பாங்க பிரித்து எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த மீன் கடைசி பகுதிக்கு போகும்போது மீன் தெரியும் அதுக்காக தான் வலையை பிரித்து எடுக்கிறாங்க மொத்தமாகவே அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் மீன் கிடச்சிருக்கு நம்ம நான் இன்றைக்கி அவங்ககிட்ட கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு எங்களுக்கு இது இந்த அளவுக்கு கம்மியாக மீன் இது வரைக்கும் கிடச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதில் வந்து ஒரு ரெட்டிஷ் கலரில் ஒன்றும் இருக்குல்ல அதுதான் ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லுவாங்க ஜெல்லி ஃபிஷ் இந்த கரை பகுதியில் ரொம்பவே கிடைக்கும் அது வந்து சாப்பிட்றதுக்கு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது வேஸ்ட்டு தான் இவங்க தான் அந்த வீரர்கள் ஆக்சுவலாக இது வந்து வஞ்சர மீன் உயிரோடு இருக்கும்போது இப்போ அந்த மீனை எப்படி ஏலம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோவோட கேளுங்க இப்போ வந்து அந்த ஆறு மீனையும் நாலாயிரத்தி அறநூறு ஒரு அம்மா எடுத்திருக்காங்க இப்போ வந்து நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோவை இதோடய முடிச்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்கள் இன்னும் ஆலி சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பார்த்து இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி விட்ருங்க அப்போ தான் நாங்கள் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் ஃபோனுக்கு வரும் நன்றி